பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சென்னைக்கு போய் மீனாவை பத்தி உண்மையெல்லாம் சொல்லுவோம் சொல்லி எங்களை கட்டி போட்டுருக்க. என் அண்ணன் மகன் என்ன பண்ணுச்சு அதையும் எடுத்துட்டு வந்திருக்கா? உங்களுக்கு ஒரு துணை வேணா? எங்களுக்கா துணைக்கா? அஞ்சு நக்களை பாத்தியா? எதுக்காக இங்க தேவி நீ கூட்டிட்டு வந்த? எதுக்காகவா? எதுக்காகன்னு தேவிக்கே தெரியுமே. இங்க பாரு, நாங்க தான உனக்கு தேவை. அவ என்ன பண்ணா? அவளை விட்டுரு. அண்ணன் மகளை விடு. அண்ணன் மகதான், ஆனா இங்க தூக்கிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. இங்க இருந்து அனுப்ப கூடாதுங்கிறதுக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணமா? அப்படி என்ன காரணம்? பாருங்க, கட்டி போட்டதுல அமைதியா இருக்க, அப்புறம் டென்ஷன் ஆயிருவே பாத்துக்கங்க. உன் அண்ணன் மக எனக்கு போன் பண்ணி, திமுரா தெனாவட்டா எகத்தாலமா என் அப்பா கிட்ட கொடுத்த பணத்தை திரும்ப ஏன் திரும்ப வாங்கிட்டு வந்தனு கேக்குறான். யாரு? அப்படியா? ஏன்டி உங்க அப்பன மாதிரி வாய வச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? நீங்க ஒரு சுயநலவாதி, வெறி புடிச்ச மிருகம்னு தெரிஞ்சது. அந்த மிருகத்தை நீ எழுப்பி விட்டதுனாலதானே உன்னை இங்க தூக்கிட்டு வந்திருக்க. நீ என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது. இன்னைக்கு உங்க எல்லாரோட கதையும் முடிக்கிற. ஓ, கதை தான் முடிய போது வேதநாயகி. நீ ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க போறது இல்ல. என்னையா பேர் சொல்லி கூப்பிடுற? கட்டி போடுங்க. தேவியா அவளையும் என்கிட்ட கேக்குறீங்க? உங்க அண்ணன் கிட்ட போய் கேளுங்க. உங்க அண்ணன் தான் அவளை பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிட்டு இருக்காரு. டேய், உன் பொண்டாட்டி எங்கன்னு உன்கிட்ட தானடா கேட்க முடியும். ஏன் பொண்டாட்டியா? அட போமா. துரைக்கு என்ன விஷயம் தெரியல போல் இருக்க. என்ன விஷயம்? டேய், தேவி உன்னை பார்க்கதான் தோட்டத்துக்கு போயிருக்கா. மா, அவ என்ன பார்க்கலாம் போயிருக்க மாட்டாமா. அவ என் மேல அக்கறையா இருக்கான்னு நினைக்காதீங்க. ஆனா அவ அப்பா தோட்டத்துக்கு வேணா அவரை பார்க்க போயிருப்பாளோ. என் அண்ணன் வீட்டுலதான் இருக்காரு. அவ உன்னதான் பாக்க போயிருக்கா. எதுக்குன்னு பாக்குறியா? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்டா. நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அத உன்கிட்ட சொல்றதுக்கு தான் அவ வந்தா. நான் என்ன ஆசைப்பட்டேன்? நீ பைக் ஷோரூம் வைக்க டீலர்ஷிப் கான்ட்ராக்ட் கேட்டிருந்தல்ல? ஆமா. அதுக்கு அப்ரூவ்டு லெட்டர் வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு தான் உன்ன பாக்க வந்தா. கான்ட்ராக்ட் அப்ரூவல் லெட்டரா? மா, என்னமா சொல்ற? அது எப்படிமா அப்ரூவல் ஆகும்? இன்னும் 50 லட்சம் ரூபா பணம் கட்டணும். அதுக்குள்ள எப்படிமா அப்ரூவல் லெட்டர் வரும்? மா, பணம் கட்டணும் சொல்லி லெட்டர் வந்திருக்குமா, அது அப்ரூவல் லெட்டர் நினைச்சு அவ எடுத்து போயிருப்பா. என்னங்க இவன் இப்படி சொல்றான்? அப்போ அது அந்த லெட்டர் இல்லையா? ஏய், கான்ட்ராக்ட் பணம் கட்டியாச்சு, அப்ரூவல் லெட்டர் வந்ததுனால தான் அவ எடுத்துட்டு போயிருக்கா. என்ன, பணம் கட்டியாச்சா? அப்ப எப்படிப்பா பணம் நீங்க கட்டினீங்களா? நான் கட்டல, சகோதரி உனக்காக கட்டிருக்கா. மீனா சகோதரியா? அப்பா, என்னால நம்பவே முடியலப்பா. பாத்தீங்களப்பா, மீனா சகோதரிய நம்ம குடும்பத்தையும் அவங்க குடும்பமா நினைக்கிறாங்கப்பா. நான் சொன்னப்பா, நம்ம குடும்பத்து மேல அவங்களுக்கு அளவில்லாத அக்கறை இருக்குப்பா. ஆமாண்டா. என்ன, அவங்க அவங்கள மாமனாரும் ராமும் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. இப்ப மீனா மேல எல்லாரும் அக்கறையாவும் பாசமாவும் இருக்காங்க. மீனா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கா. அவளை இப்பதான் எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேலாவது அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கும். அப்போ தேவி என்ன பார்க்க தான் போயிருக்காளா? சரி, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், கொஞ்சம் இருடா. வாங்கம்மா, வாங்கப்பா. சார், மா, வாங்க 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 வாங்க. வணக்கம்.
வாங்க உள்ள வாங்க. நில்லுங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யார் இந்த வீட்டுக்கு வர சொன்னது? சிதம்பரம், அவ உன் தங்கச்சியா? என் மக. சித்தி, நாம யாரும் வேண்டான்னு போனவதா இவ? இவ எப்படி எனக்கு தங்கச்சி, உங்களுக்கு மகளாக முடியும்? இனிமே அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல சுகன்யா வெளியே போ சொல்லுங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. என்னங்க? ஏய், நீ அமைதியா இரு. சுகன்யா, அண்ணா அப்படிதான் பேசுவான். நீங்க உள்ள வா. ஏய், என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவளை உள்ள கூப்பிட்டு இருக்க? பசிக்குதே. ஏ வேதனாய், தலையெல்லாம் வலிக்குது, டீயாச்சு கொடு. பசிக்குதே. பாத்தியா பதில் சொல்றான், எவ்வளவு துமுரு. உன்ன மட்டும் தனியா தூக்கிட்டு வரலாம் நினைச்ச மீனா, ஆனா நீ மட்டும் வந்தனா உன் ஹீரோயினிசம காமிச்சு சீன் போடுவ. அதனால உன்னை தூக்கிட்டு வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருக்க. இப்ப நீ ஏதாச்சும் ஆட்டம் காமிச்சு வைய, பதிலுக்கு அவங்கள ஒவ்வொரு ஆளா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? உனக்கு இப்ப என்னதான் வேணும்? எனக்கு வேணுங்கறதெல்லாம் உன்னால குடுக்கவே முடியாது, அத நானே எடுத்துப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை வச்சு எனக்கு ஒரு சில காரியம் ஆக வேண்டி இருக்கு. அத மட்டும் செஞ்சு முடி, அப்புறம் நம்ம பிரச்சனைய பேசி தீத்துக்கிறதா இல்ல தீத்துட்டு பேசுறதான்னு முடிவு பண்ணிக்கலாம். இத பாரு, உனக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஒழுங்கா எங்களை எங்க வீட்டுக்கு அமிச்சிரு, இல்ல இங்க நடக்கறதே வேற சொல்லிட்டேன். உண்மைதான், இங்க வேற எதுவும் நடக்க போகுது. என் குடும்பத்தை கட்டி வச்சு மிரட்டினா நான் அப்படியே பயந்து உன் பேச்சுக்கு கட்டுப்பட்டுருவேன் நினைச்சியா? என்ன அப்படி பாக்குற? திடீர்னு வந்து நின்னு அண்ணன் மகளேன்னு சொல்றேனா? நான் தான் உன் சித்தப்பன். கொண்டிருக்கணும்டா சித்தப்பாவா? இதெல்லாம் நீ இன்னும் சொல்லலையா அஞ்சலி? என்னது என்ன ஏதோ சொல்றேன். உன்னை வளர்த்த அப்பா விஸ்வநாதன் இருக்காருல்ல, அவர் தான் இப்ப இல்லையே.